ஹலோ யூஸ், வெல்கம் டு தமிழ் கட்டிடம் சேனல். நான் குணோத்குமார். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு வடக்குவாத சைட்டில் 1250 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 3 BHK செமி ஃபர்னிஸ்ட் ஹவுஸ்ங்க. இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட பிளான் அண்ட் இன்டீரியர் ஒர்க்ஸ் தாங்க. 1250 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நமக்கு பெரிய சைஸ் கார் பார்க்கிங், பெரிய சைஸ் ஹால், 2 மாஸ்டர் பெட்ரூம், 1 கிங் சைஸ் பெட்ரூம், கிச்சன் கம் டைனிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாமல், நமக்கு அடிஷ்னலாக ஒவ்வொரு ரூமுக்கு சூஸ் பண்ணிக்க கலர் காம்பினேஷன் இன்டீரியர் ஒர்க்ஸ், ஹாலில் கொடுத்துருக்க ஃபால் சீலிங், அதுபோக நமக்கு கொடுத்துருக்க டிவி செட் எல்லாமே இந்த வீட்டோட ஸ்பெஷல் தாங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் தமிழ் கட்டிடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் லைட் அண்ட் டார்க் கலர் பேட்டர்னில் நமக்கு ஒயிட் அண்ட் கிரே கலர் பெயிண்டிங் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நமக்கு உட்டன் டைல்ஸ் லே பண்ணி, அதுபோக நமக்கு ஸ்கொயர் பால்கனி, ஃப்ராஸ்டட் கிளாஸ், மெட்டலார் ஃபேப்ரிகேஷன் ஒர்க், டெக்ஸ்சர் ஒர்க், அதில் ஸ்டைப் டிசைன், ஸ்பாட் லைட்டிங்னு ரொம்ப சூப்பரான எலிவேஷனாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காகவே நமக்கு பெரிய சைஸ் மெட்டல் கேட் ஸ்டேபிளைசிங் யூஸ் பண்ணி டபுள் கலரில் ப்ரௌன் கலரில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு மெட்டலார் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கிறது, பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குங்க. மெயின் கேட்லேருந்து உள்ள என்ட்ரான கார் பார்க்கிங் சைஸ் 15x22. இங்கே ஃப்ளோருக்கு ஹெவி டூ பார்க்கிங் டைல்ஸ், ரூஃபில் ஸ்பாட் லைட்டிங், அதுபோக வாலுக்கு அட்ராக்டிவான கார்பன் டைல்ஸ் நமக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கார்பன் டைல்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. கார் பார்க்கிங்லேயே நமக்கு 2 வாட்டர் சம்க்கான ப்ரொவிஷன் இங்கே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க அவுட் சைடில் அமைஞ்சிருக்க டாய்லெட் பாத்ரூம் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குறது அவுட்டரில் அமைஞ்சிருக்க டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 4x4. இந்த க்ளோஸ் எடுப்பீங்க. இங்கே வாலுக்கு அட்ராக்டிவான டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் வால் டீல்ஸ் லே பண்ணி, அதுபோக பிரானட் சாண்ட் கனிவாஸ் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி ஃப்ளோர்னு 2 ஸ்டெப் டிரைனேஜ் ப்ரொவைட் பண்ணி, அதுக்கு மேலே சிங்கிள் டோர் டைப்பாக டீ குட்டில் அடிஷ்னலாக நமக்கு சேஃப்டி கிளிஸ் அண்ட் ஃப்ராஸ்டட் கிளாஸோட ரொம்ப யூனிக்கான டிசைனில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்லேருந்து உள்ள என்ட்ரான லிவிங் ஹால் சைஸ் 16x16. இங்கே ஃப்ளோருக்கு கிளாஸ் வினி செராமிக் டைல்ஸ் டபுள் கலரில் லே பண்ணி கொடுத்துருக்குறது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. அதுபோக ரூஃபில் நமக்கு ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி, அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸ், உடனாட் பெயிண்டிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. ஹாலோட வென்டிலேஷனுக்காக அடிஷ்னலாக நமக்கு 2 பெரிய சைஸ் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி, ஒன் சைட் வாலில் நமக்கு டிவி செட் பண்ணுறதுக்காக டிவி கேபினெட் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸு கீழே நமக்கு டிவி செட் பண்ணுறதுக்காக டிவி யூனிட்டை 5x10 உடன் கலரில் லே பண்ணி கொடுத்துருக்குறது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. அதுவும் நமக்கு ஸ்பாட் லைட்டிங் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸோடு கொடுத்துருக்குறது இன்னும் அட்ராக்டிவாக இருக்குங்க. இங்கே ஸ்டேர்கேஸ் கீழே யூபி செட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் லெஃப்ட் சைடில் நமக்கு வடக்கு பார்த்த மாதிரி பூஜா ரூமுக்கான செட்டப்பை பூஜா ரூம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜா ரூமுக்குள்ளே நமக்கு 2 ஸ்லாப்ஸ் ப்ரொவைட் பண்ணி 4x4 சைஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலிருந்து லெஃப்ட் சைட் நமக்கு சின்னதாக ஒரு ஓப்பனிங் கொடுத்து, அதுபோக அதோட பார்டர்ஸ்க்கு உட்டன் ஃப்ரேம் டிசைன் ப்ரொவைட் கொடுத்துருக்கிறதும், அதுபோக சின்னதாக ஷோகேஸ் ரூம் ஒன்று ஃபிட் பண்ணி, அதுக்கு மெட்டலார் ஃபேப்ரிகேஷன் ஒர்க், ஸ்பாட் லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. இங்கிருந்து நமக்கு கிச்சன் கம் டைனிங், அதுபோக ஃபஸ்ட் பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆக்சசபிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் கம் டைனிங் சைஸ் 8x20. இங்கே ஃப்ளோருக்கு கிளாஸ் வினி செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். இங்கே வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ, அதுபோக நமக்கு ஒரு வாஷ் பேஷன் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஸ்பேஸ். இங்கே யூ ஷேப் கிரானைட் ஸ்லாப், அதுக்கு சில்வர் சிங், வால் ஃபுல்லாமே வால் டைல்ஸ், வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கபோர்ட், லாஃப்ட் கபோர்ட், வால் கேபினெட், பேஸ் கேபினெட்னு ப்ரொவைட் பண்ணி, இது ஒரு மாடுலர் கிச்சனாக நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஒவ்வொரு ரூமுக்கு கொடுத்துருக்க இன்டீரியர் ஒர்க்ஸ், கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. இப்போ நம்ம என்ட்ரா வருது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சைஸ் 10x16 மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இங்கேயும் ஃப்ளோருக்கு கிளாசிக்கலி செராமிக் டைல்ஸ், வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் நமக்கு ஃபிட் பண்ணி, அதுபோக ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கபோர்ட், லாஃப்ட் கபோர்ட், அடிஷ்னலாக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட், வால் கேபினெட்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இப்போ நாம் பார்க்குறது இந்த ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 4.5x6. இங்கே ஃப்ளோருக்கு பியூட்டிஃபுல் டைல்ஸ், வாலுக்கு அட்ராக்டிவான டபுள் கலரில் வால் டைல்ஸ், அது போக பிராண்டட் சானிடைசர்ஸ் எல்லாமே நமக்கு ஃபிட் பண்ணி ஒரு வெஸ்டர்ன் க்ளோசெட் பாத்ரூமாக நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே டோர்ஸ் நமக்கு யூபிவிசியில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் இங்கே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டெப்ஸ் கிரைனட்லேயும் அது போக ஹேண்டில்ஸ் நமக்கு மெட்டலில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கு இடையிலையும் நமக்கு ஸ்பாட் லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்க ஃபாயர். இங்கிருந்து நமக்கு செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், அது போக ஓப்பன் பால்கனி போகிறதுக்கான ஆக்சபிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃப்ளோருக்கு கிளாஸ் இன் செராமிக் டைல்ஸ், வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ, ரூஃபில் ஸ்பாட் லைட்டிங் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது இந்த வீடியோட செகண்ட் பெட்ரூம், சைஸ் 16x17, கிங் சைஸ் பெட்ரூம்ங்க. இங்கேயும் ஃப்ளோருக்கு கிளாஸ் ஃபினிஷ் செராமிக் டைல்ஸ், ரூஃபில் ஸ்பாட் லைட்டிங், வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோஸ்னு ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நமக்கு கபோர்ட், ஹாஃப்ட் கபோர்ட், டிவி செட் பண்ணுறதுக்காக சின்னதாக டிவி கேபினெட், ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஒன்று ஃபிட் பண்ணி, அது போக வாஷ் பேஷனுக்கான செட்டப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் நமக்கு கவுண்டர் டேபிள் டாப் வாஷ் பேஷனாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் இன்டீரியர்க்கு சூஸ் பண்ணிக்க கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது இந்த ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 4.5x6. இங்கேயும் ஃப்ளோருக்கு பியூட்டிஃபுல் டைல்ஸ், வாலுக்கு டபுள் கலரில் அட்ராக்டிவான வால் டைல்ஸ் லே பண்ணி பிராண்டட் சானிடரி வேஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி இது ஒரு வெஸ்டர்ன் க்ளோசெட் பாத்ரூமாக நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் சைஸ் 10x16. இங்கேயும் ஃப்ளோருக்கு கிளாஸ் ஃபினிஷ் செராமிக் டைல்ஸ், வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோ, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கபோர்ட், லாஃப்ட் கபோர்ட், பேஸ் கேபினெட், அடிஷ்னலாக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு மேலேயுமே நமக்கு சின்னதாக ஸ்பாட் லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு பேஸ் கேபினெட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது இந்த ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 4x8. இங்கேயும் ஃப்ளோருக்கு பியூட்டிஃபுல் டைல்ஸ், வாலுக்கு அட்ராக்டிவான டபுள் கலரில் வால் டைல்ஸ் லே பண்ணி பிராண்டட் சானிடரி வேஸ் வெஸ்டர்ன் க்ளோசெட் பாத்ரூமாக நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேர்ட் பெட்ரூம் வந்து நமக்கு ஃப்ரண்ட் பால்கனி போகிறதுக்கான ஆக்சபிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃப்ரண்ட் பால்கனி. இங்கேயும் ஃப்ளோருக்கு வெட்டிஃபில் டைல்ஸ், ரூஃபில் ஸ்பாட் லைட்டிங், அது போக சேஃப்டி பர்பஸ்க்காக ஃப்ராஸ்ட் கிளாஸ் அண்ட் மெட்டல்ஸ் ஹேண்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபாயர்லேருந்து நமக்கு அவுட் சைட் பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆக்சபிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து மேலே ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ், அது போக வாஷிங் மிஷின் செட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இங்கே ஸ்டேர்கேஸ் கீழே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து மேலே ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் நமக்கு காங்கிரீட்லேயே லே பண்ணி, அது போக ஹேண்டில்ஸ் நமக்கு மெட்டலில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஓப்பன் டெரஸில் 1000 லிட்டர்ஸில் ரெண்டு பெரிய சைஸ் டேங்க், துணி துவைக்கிறதுக்கான மேடைன்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் துளூர்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் 82 லேக்ஸ். இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ரிவ்யூ பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் தமிழ் கட்டிடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் கட்டிடம் சேனல்.